அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு கடிதம். கதையாசிரியர் ராமபிரசாத். கதைப்பதிவு ஏப்ரல் 19, 2012. அன்புள்ள சிநேகிதிக்கு, நீ எனக்கு வெறும் சிநேகிதி தானா? ஆனால் வேறு எப்படி ஆரம்பிப்பது? ஒரு சமயம் அம்மா, சகோதரி, சில சமயம் என் குழந்தை, என் பாட்டி என ஏதேதோ சொல்ல தெரிந்த தெரியாத உறவுகள். உண்மை எப்போதுமே பழத்துள் விதை. சில சமயங்களில் ஒரு வாக்கியமோ வார்த்தையோ அதன் வேலைக்கு முன் முளைத்து விட்டால் அதன் பொருள் விளங்காது. முதலில் நீ என்னிடம் பேசிய வாக்கியம், வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்தாச்சு. ஒரு புருவ உயர்த்தல், உதட்டில் ஒரு குழிவு, திடீரென கூச வைக்கும் பற்களின் ஒளி, விரல் நுனி அசைவுகள் என அதுடன் சேர்ந்த அனுஸ்வரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவை என்னை ஊடுருவும்போது அந்த வேகத்தை நான் தொடுகையில், அல்லது அவை என்னை தொடும்போது என்னை நான் அச்சொற்களின் ஸ்வரங்களால் மாற்றி விடுகிறேன். உன் செயல் என்னவோ ஒன்றுதான், ஆனால் அதன் மொழிபெயர்ப்புகள் தனித்தனி. தரிசனம் என்பது ஒரு அனுபவம், விவரிப்பது அனுபவ ருசிக்கு ஈடாகுமா? வாழ்க்கைக்கு தனியாக அர்த்தம் தேடுவதில் அர்த்தமில்லை, நாம் கொடுப்பதுதான் அர்த்தம். ஆனால் வாழ்க்கையில் எந்த மகத்தான சம்பவத்தில் குரூரம் இல்லை. இப்போது நம்மிடம் நேர்ந்து கொண்டிருப்பது என்னவென்று உனக்கு தெரியுமா? சாகவரம் அடைவது போல நாம் புதிதாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேறு வேறு திசை நோக்கி. ஒருவரை ஒருவர் திறந்து விட்டால் மட்டும் தனிமை வருமா? ஒன்றை திறந்தால் மற்றொன்று அதனினும் பெரிதாக இட்டு நிரப்ப வந்துவிடுகிறது. சகலமும் திறந்தவர்களுக்கு உலகம் உடைமை, வாழ்க்கையின் பெரிய அதிசயம். சகல உயிர்களுக்கும் அதன் பிறப்புகளுக்கும் பிழைப்பிற்கும் முடிவிற்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதே. சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமற்றவையாக தோன்றினாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காவிய தொடர்பு மறைந்துள்ளது. ஆனால் மன ஓட்டத்தை தடுக்க முடியவில்லையே. ஏலி ஏலிலாமா சபக்தானி, இப்படிக்கு உன் நினைவில் என் குரல் சதா ஒலித்து கொண்டிருக்க விரும்பும். நீ விட்டு போகும்போது அடிசுவோடுகளை தாங்கும் மணல்.